இந்திய அரசால் பயன்படுத்தப்பட்டு வரும் தடுப்பூசிகள் இவற்றோடு தற்போது ரஷ்ய நாட்டில் தயாரித்த ஸ்புட்னிக் ஃபை என்ற தடுப்பூசி இந்திய அரசாலும் இந்திய மருந்தக கட்டுப்பாட்டு இயக்குநரகத்தாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஸ்புட்னிக் ஃபை தடுப்பூசி ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவின் கேம்லியா ஆராய்ச்சி நிறுவனத்தில் உருவாக்கப்பட்டது ஆகும் உலக அளவில் கொரோனா வைரசுக்கான தடுப்பூசி கண்டறியும் முயற்சியில் முதலில் மருந்து கண்டறிந்தது ரஷ்யாவே ஆகும் ஆனால் இதை வெளிப்படுத்திய போது ரஷ்ய விஞ்ஞானிகள் அதிபர் புதின் மீது அதிருப்தி கொண்டிருந்தனர் இந்த தடுப்பூசிக்கான மூன்றாம் கட்ட மருத்துவ பரிசோதனையின் முடிவின் போது இது சுமார் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பாதுகாப்பானது என முடிவு வந்தது மேலும் இதற்கான பக்க விளைவுகள் பெரிதாக இல்லை எனவும் உடல் வெப்பநிலை அதிகரிப்பு சோர்வு ஆகியவையே ஆகும் எனவும் முடிவு வந்தது இந்த ஸ்புட்னிக் ஃபை தடுப்பூசி ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியை போலவே செயல்படும் ஆஸ்ட்ராஜெனிகாவின் கோவிஷீல்டு தடுப்பூசியில் சிம்பான்சிக்கு சாதாரண சளியை ஏற்படுத்தும் வைரசை பலவீனப்படுத்தி அதை மனிதனின் உடலுக்குள் ஆன்டிபாடி உற்பத்திக்காக அனுப்பப்படும் ஆஸ்ட்ராஜெனிகாவிலும் இரண்டு டோஸ்கள் போடப்படும் இந்த இரண்டு டோஸ்கள் ஒரு மாதம் முதல் மூன்று மாதம் இடைவெளியில் போடப்படும் ஆனால் ஸ்புட்னிக் ஃபைவில் மனிதனுக்கு சளி ஏற்படுத்தும் வைரசை பலவீனப்படுத்தி கொரோனா வைரஸ் உடைய ஸ்பைக் புரோட்டீனின் ஜெனெட்டிக் கோடின் ஒரு சிறிய துண்டு மாதிரியை பாதிப்பு இல்லாத வண்ணம் உடலுக்குள் செலுத்தப்படுகிறது அதன்பின் உடல் அதற்கு தகுந்தாற்போல் ஆன்டிபாடியை உருவாக்கிவிடும் இதன் பின்னர் உண்மையாக கொரோனா வைரஸ் தாக்கினால் அதற்கான ஆன்டிபாடியை உடல் உருவாக்கி கொள்ளும் இருபத்தோரு நாட்களில் போடப்படும் இரண்டாவது டோஸில் கொரோனா வைரஸின் வேறு ஸ்பைக் புரோட்டீனை உள்ளே அனுப்பப்படுகிறது இதனால் இந்த தடுப்பூசி போட்ட பிறகு உடலில் கொரோனா வைரஸின் இரண்டு வெவ்வேறு ஸ்பைக் புரோட்டீனை எதிர்கொள்ளும் ஆற்றல் உண்டாகிறது எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகிறது இந்த ஸ்புட்னிக் ஃபைவ் தடுப்பூசியை இந்தியாவில் அனுமதிக்க ஹைதராபாதைச் சேர்ந்த டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் ரஷ்ய ஆராய்ச்சி நிறுவனத்தோடு இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதை தவிர ஐந்து இந்திய பார்மா நிறுவனங்களுடன் ரஷ்ய ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்துள்ளது இந்த அனைத்து நிறுவனங்களும் இணைந்து ஒரு வருடத்தில் அறுபது கோடி டோஸ்கள் தயாரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது